நண்பர்களுக்கு வணக்கம். ஷாஜி இந்தியா, உங்களுடைய கேள்வி. வணக்கம். இயற்கை பாவரான ராகுவிடம் சரணடையும் கிரகங்கள் தங்களின் காரகத்துவங்களை முற்றிலும் பறிகொடுக்கும் என்றால், இயற்கை சுவர்களில் ஒருவரான குருவிடம் சேரும் கிரகங்கள் குருவின் காரகத்துவங்களை பறிக்குமா, குறிப்பாக சனி செவ்வாய்? இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே நான் எழுதின சில விஷயங்களை தான் வந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாமே நான் இதுக்கு அடுத்த இதில் கூட நான் வந்து இதை பற்றி நான் தெளிவாகவே எழுதியிருக்கிறேன். இயற்கை பாபரான சனியுடன் சேருகின்ற, இயற்கை பாபரான ராகுவுடன் சரணடையும் கிரகங்கள் காரகத்துவங்களை முற்றிலுமாக பறி கொடுக்கும். ஏனென்றால் ராகு வந்து ஒரு இருள் கிரகம், கிரகணம் செய்கின்ற ஒரு கிரகம். எப்படிப்பட்ட ஒரு கிரகத்திடம் கிரகமும் ராகுவோடும் சரணடைன்றது தான் உண்மை. அதாவது நான் அந்த சரணடையுன்ற வார்த்தையை நான் தெளிவாகவே உபயோகப்படுத்தியிருக்கிறேன். எத்தனைக்கெத்தனை தூரம் ராகுவிடம் மிக நெருங்கி ஒரு கிரகம் செல்லுகிறதோ, அந்த கிரகம் நிச்சயமாக ராகுவிடம் சரண்டு தான். எல்லாம் நான் தோத்து போயிட்டேன், நீ என்ன வேணுமோ நான் என்ன செஞ்சுக்கோ அப்படின்றது தான் சரண்டருக்கு பேர். அந்த சரணடையும் தன்மையை எப்படிப்பட்ட கிரகமாக இருந்தாலும், ஏனென்றால் நம்முடைய ஜோதிடத்தின் நாயகனான சூரியனே ராகுவிடம் சில நிமிடங்கள் சரண் அடைகிறார். அந்த சூரியனையே மறைக்கின்ற ஆற்றல் இருக்கிறதுனால தான் ராகு கேதுக்களுக்கு சூரியனை விட முதலிடம் ஜோதிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நான் உபயோகப்படுத்திய இந்த ராகுவிடம் சரணடைதல் அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக நல்ல சரியான வார்த்தை தான். அடுத்து நீங்க கேட்கறது, ராகுவிடம் சரணடையும் கிரகங்கள்னா குருவிடம் சேரும் கிரகங்கள் காரகத்தை? ஆமா, பறிக்கத்தான் செய்யும். ராகுவிற்கு அடுத்த ராகுவே குருவிடம் சரணடையும் போது தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் ராகுவுடன் கொடுத்து விடுகிறார். குரு வந்து ராகுவுடன் சேரும்போது, அப்போ அதே குரு ராகுவிற்கு அடுத்த நிலையில் உள்ள பாவ கிரகங்களான சனி செவ்வாயிடம் சேரும்போது அந்த குருவின் காரகத்துவங்கள் பறிக்கப்படும். எத்தனை டிகிரின்றது தான் வித்தியாசம். இப்போ நீங்கள் கேட்குற விஷயங்கள் புத்திரதோஷ விஷயங்கள். எவருடைய ஜாதகத்தில் குருவுடன் சனி சேர்ந்திருக்கிறார், எவ்வளவு நெருக்கமாக சேர்ந்திருக்கிறார்? ஜோதிடம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் எந்த விதமான பலனும் தெரியாது. மிக நுட்பமாக உள்ளே சென்று உள்ளே போகும்போது தான் அதற்காகத்தான் இந்த டிகிரி கணக்குகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இப்போது நீங்கள் குருவிடம் சனி செவ்வாய் சேரும்போது குரு தன்னுடைய காரகத்துவங்களை சனி செவ்வாயிடம் பறிகொடுப்பார் இல்லையா என்று கேட்பது தான் புத்திரதோஷ அமைப்பாக சொல்லப்படுகிறது. அதாவது குரு என்பவர் ஒரு நல்ல கிரகம். இந்த குருவை பாவ கிரகங்கள் நெருங்கும் போது குரு தன்னுடைய வலிமையை பறிகொடுக்கிறார். குருவின் மிக முக்கியத்துவமான காரகத்துவங்கள் தனம், புத்திரம், அதாவது குழந்தையை கொடுப்பது, அடுத்து வந்து பணத்தை கொடுப்பது. தன புத்திர காரகத்துவங்களை கண்டிப்பாக பாவ கிரகங்களிடம் பறிகொடுப்பார். இதைத்தான் நான் வந்து பசுவுடன் சேர்ந்த கன்று, அதாவது கன்றுடன் சேர்ந்த பசு எதையோ சாப்பிடும் அப்படின்னு ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இது இந்த மாதிரி அமைப்பில் அந்த பாவ கிரகங்களை குரு புனிதப்படுத்தி தான் வலுவிழப்பார். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. குருவுடன் சேரும் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் சுபத்துவமடையும். ஆனால் குரு தன்னுடைய காரகத்துவங்களையும் தன்னுடைய சக்தியையும் அந்த பாய இயல்பான சக்திகளை இழந்து அந்த பாவ கிரகங்களிடம் அனைத்தையும் பறிகொடுத்து ஒரு இதான ஒரு ஸ்தம்பித்த நிலையில் குரு மாறிடுவார். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குகிறாரோ குரு. இதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, எந்த ஒரு கிரகமும் சனி செவ்வாய் ராகு கேது, இந்த ராகு கேதுகளை ஒரே ஒரு கிரகமாக வச்சிடலாம். இந்த மூன்று பாப கிரகங்களுடையும் ஒரே நேரத்தில் சேருகின்ற கிரகம் முற்றிலுமாக தன்னுடைய இயல்பை இழக்கும். நீங்கள் மறுபடியும் குருவை கேட்குறதுனால குருக்கிட்டே வர்றேன். சனியுடன் இணைந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். சனியுடன் இணைந்து செவ்வாயின் பார்வையில் உட்காந்து கூடவே ராகம் இருக்கிறார்னா சுத்தமாக குரு வந்து டிகிரியை பொறுத்து அப்படியே வலிமையில் இருந்துருவார். ஒரு 5 டிகிரிக்குள் ராகுவுடன் இணைந்திருக்கிறார், 8-10 டிகிரிக்குள் சனியுடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு நேர் எதிரே 180 டிகிரியில் வந்து செவ்வாயும் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா, செவ்வாய் அவருடைய நண்பராக இருந்தாலும் இந்த நிலைமையில் மூன்று பாவ கிரகங்களோடு சேருகின்ற குரு இந்த பாவ கிரகங்களோட சரண்டாயிடுவார். மூணு ரவுடி பசங்க சேர்ந்து ஒரு நல்லவனை அடிக்கிற மாதிரி கணக்குது. எப்பொழுதுமே பாவ கிரகங்களோடு குரு சேரக்கூடாது. மூன்று ரவுடிகள் சேர்ந்து ஒரு நல்லவனை, ஒரு ஒன்றும் இல்லை ஒரு இயலாதவனை அடிக்கிறான்னா என்ன பண்ணுவான்? கையை காலை கூட தூக்க முடியாத நிலைமையில் அப்படியே வந்து கவுந்தடிச்சு மண்டி போட்டு கிடப்பான். அந்த நிலைமையில் இருப்பார்.
இதே நிலைமை வந்து ஒரு 15 degrees மேல விலகி இருந்தா, அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையலனா, அவன் பக்கத்துல இருந்து அடிக்காம தூரத்துல இருந்து கையை வச்சுட்டு அடிக்கிறான்னா அடி எப்படி வலுவாக விழாதோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப சனி வந்து ஒரு 15 degrees அப்பால் விலகி இருக்கிறார், குரு பாதிக்கப்படவில்லை. ராகுவே 20 degrees மேல விலகி இருக்கிறார், குரு இன்னும் பாதிக்கப்படவில்லை. அங்கே வந்து 180 degrees மேலே நேரம் இல்லாமல் செவ்வாய் இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரத்தில் விலகி இருக்கிறார், நிச்சயமாக குரு பாதிக்கப்படவே இல்லை. எந்த ஒரு சுட்சுமமான ஒரு விஷயமும் இப்போ நீங்க கேட்கிற மாதிரி சனி செவ்வாயுடன் சேர்ந்த குரு பாதிக்கப்படுவாரா, அந்த டிகிரியில இருக்கிறதுனால, அந்த டிகிரியில இருக்கிறதுனால மட்டும், அந்த ஒரே ராசியில இருக்கிறதுனால மட்டும் குருவோ, குரு இருக்கிறதுனால மட்டும் செவ்வாய் சனி வந்து அவருடைய பவரை பிடுங்கிட போறதில்லை, அவரும் இழந்து விட போவது இல்லை. எந்த ஒரு நிலைமையிலையும் டிகிரி முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். 8 degrees ஒரு கிரகத்துடைய மிக நெருக்கமான இணைவு. குருவிற்கு 8 degrees சனி இருக்கிறாரா, செவ்வாய் இருக்கிறாரா, ராகு இருக்கிறாரா, இவைகள் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டும். 13 degrees என்பது ஒரு இணைவு. இந்த 13 degrees அப்பால் இருக்கின்ற கிரகங்கள் தங்களுடைய சுயத்தன்மையை இழப்பது கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. 22 degrees என்பது ஒரு நிலை. 22 degrees மேலே இருந்தால் இணைவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ராசி 30 degrees கொண்ட ஒரு ராசியில குரு சனி செவ்வாய் 3 இருந்தாலும், இந்த குரு சனி செவ்வாயை தாண்டி 22 degrees இருந்தார்னா நிச்சயமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எத்தனை டிகிரி உள்ளே சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த விஷயத்தை வந்து நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். ஆகவே ராகுவிடம், ராகு என்கிற ஒரு கிரகத்தோடு கிரகங்கள் சேரும்போது சரண்ராய்டுன்றது உண்மைதான். அதே நேரத்தில் 3 பாப கிரகங்களோடு எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலும் தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் இரண்டையும் தருகின்ற ஒரு நிலையை நிச்சயமாக இழக்கும். அதுவும் சுபக்கிரகமான குரு போன்றவர்கள் பாப கிரகங்களுடன் சேரக்கூடாது. இதில் ஒரு நன்மை என்னவென்றால், அந்த பாப கிரகங்கள் சுபத்துவமடையும். செவ்வாய் திசையும் சனி திசையும் உங்களுக்கு யோக திசைகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் கூடுதலான யோகத்தை செய்வார்கள். செவ்வாய் திசையில குரு திசையில மட்டும்தான். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்திருப்பார், அப்போது குரு திசை உங்களுக்கு நன்மைகளை செய்யாது. ஏனென்றால் குரு சனியுடன் சேர்ந்து வலிமை இழந்து விட்டார். ஆனால் சனி உங்களுக்கு பாபராக இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஏனென்றால் சனி குருவுடன் சேர்ந்து சுபத்துவப்பட்டு விட்டார். ஆகவே கிரகங்களுடைய விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக அதிநட்பு நட்பு பகை போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் வந்து புரிந்து கொண்டு யார் எவருடன் சேர்ந்தால் சுபத்துவம் என்பதையும் சூட்சுமவலு என்பதையும் கொஞ்சம் நுணுக்கமாக புரிந்து கொண்டால் உங்களுடைய ஜாதகத்திலேயே எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது, எப்படிப்பட்ட பலன்களை தரும், நம்முடைய தசாபக்தி, இதுக்கெல்லாம் தசாபக்தி வரணும். குரு வலிமையிலிருந்து இருந்திருந்தாலும் அந்த குரு வலிமையிலிருந்த குருவின் தசை வந்தால்தான் கஷ்டம். தசை வராத வரைக்கும் அது வேறு வகையில் பலன் தரும். குரு தசை வரும்போது வந்து நமக்கு மாறுபாடான பலன்கள் இருக்கும். ஒரு கிரகம் வலிமை இழந்திருந்தாலும் வலிமையுடன் இருந்தாலும் அதனுடைய தசை வருகின்றதா என்பதை பொறுத்து தான் மற்ற பலன்கள் ஆகும். வணக்கம்.